நண்பர்களே வணக்கம். நான் கோயில்பட்டி ராஜு பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்ட டிசிஓ சங்க மாவட்ட பொருளாளரும் இருக்கிறேன். நம்ம டிசிஓஏ நம்ம சங்க ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சில புதிய சட்டத்திட்டங்கள்லாம் போடுறாங்க. இனி போஸ்ட் ஆஃபீஸ் லைசன்ஸு இதெல்லாம் வந்து மாற்றி ட்ராய்கிட்ட தான் நம்ம லைசன்ஸ் வாங்கணும்னு சில சர்க்குலர்லாம் வெளியிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லைசன்ஸ்லாம் நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸ் லைசன்ஸை அப்படியே நம்ம வந்து ட்ராய் இதுக்கு நம்ம மாற்றணும்னா நம்மளுடைய லைசன்ஸ்லாம் பக்காவாக கரண்டில் லைவில் வச்சுருக்கணும். ரெண்டாவது இன்டர்கனெக்ட் அக்ரிமெண்ட், இப்போ நம்ம டிசிசிஎல் சிக்னல் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா டிசிசிஎல் நிறுவனத்துக்கும் நமக்கும் என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஒவ்வொரு கேபிள் ஆப்ரேட்டரும் கையில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு ஆவணம். இந்த ஆவணம் கண்டிப்பாக ஒவ்வொரு நம்ம டிசிஓ சங்க ஆப்ரேட்டர்களுக்கு கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் அப்படி வைக்கலைன்னா இன்றைக்கே அதை எவ்வளவு குயிக்காக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் அதை லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதா, இல்லை நீங்கள் லைசன்ஸ் பெறுறதா, இல்லை உங்களுடைய ஃப்ரான்சைசி மூலமாக அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணுறதா, இதெல்லாம் வந்து நீங்கள் உடனே செய்ய வேண்டிய விஷயம். குறிப்பாக நம்ம சங்கம் வந்து சரி, நம்ம டிசிசிஎல் நிறுவனம் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சு, இப்போ வெறும் லிமிடெட் கம்பெனியாகிச்சு. தமிழக கேபிள் டிவி கம்யூனிகேஷன் ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தது, இப்போ தமிழக கேபிள் டிவி கம்யூனிகேஷன் லிமிட்டடுன்னு மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம பழைய காலத்தில் ப்ரைவேட் லிமிட்டடுன்னு போட்டிருந்த அக்ரிமெண்ட்டு வந்து இப்போ நம்ம மாற்றி அமைக்கணும். அதை நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் கண்டிப்பாக விழிப்புணர்ச்சியாக செய்யணும். நம்முடைய மாநில நிர்வாகம் இதை பல தடவை சொல்லியிருக்கு. எத்தனை ஆப்ரேட்டர் அதை நீங்கள் உடனே மாற்றி அதை வந்து நீ அக்ரிமெண்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. எனவே நான் உங்களுடைய உற்ற தோழனாக நண்பனாக இருப்பதனால நம்முடைய தொழில் பாதுகாப்புக்கு இது முக்கியமான ஒரு ஆவணம். எனவே ஒவ்வொரு நண்பர்களும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் 1000 தொழில் அலைஞ்சாலும், 1000 உங்கள் தொழில் சொந்த வேலையாக இருந்தாலும், இல்லை இதில் ஒரு அசால்ட்டாக இருந்தாலும், இல்லை இதில் ஒத்து நீங்கள் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருந்தாலும், இன்றைக்கே நீங்கள் வந்து அதை சம்மந்தமாக அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் உடனே உங்கள் ஃப்ரான்சைசி மூலமாக சென்னை அலுவலகத்துக்கு உடனே அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் எம்ஐபி ட்ராய் வந்து புதிய சட்டங்களை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இது லைவில் வச்சுருக்கணும். லைவில் வைக்கலைன்னா வருங்காலத்தில் ஒரு பிரச்சனைனா அது எங்ககிட்ட தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ தாலுகா பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட தான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்ய, நான் மறந்துட்டேன், நான் கேட்கலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்குது. அதனால் இது மாநில சங்கம் சில விஷயங்களை சொல்கிறாங்க, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துங்க ப்ளீஸ். நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போ தூத்துக்குடியில் கூட நான் பிரபண்ணன் கண்ணன் மூணு பேரும் போய் அந்த போஸ்டல் சூப்பரண்டை நம்ம பார்த்தோம். அவருக்கு இந்த கேபிள் டிவி சம்மந்தமாக சரியான புரிதல் இல்லாமல் அவர் சில விஷயங்களை சொன்னார். அப்புறம் நாங்கள் உண்மையான விளக்கத்தை சொல்லி அந்த லைசன்ஸில் அவங்க பேரை கேபிள் நேமை மென்ஷன் பண்ணுறதும் அடுத்து ரெனிவல் பண்ணுறதுக்குள்ள பிரச்சனையெல்லாம் நம்ம சுமூத்தாக முடிச்சு கொடுத்தோம் முடித்தோம். இப்போ சுமூத்தாக தூத்துக்குடி போயிட்டு இருக்கு. கோயில்பட்டியை பற்றி பிரச்சனை இல்லை, திருச்செந்தூர் பற்றியும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வந்து பக்காவாக நீங்கள் லைவில் வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் வருங்காலத்தில் தொழிலை வந்து பாதுகாக்க முடியும். சில நிறுவனங்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமல் அக்ரிமெண்ட் இல்லாமலாம் சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சட்டத்திட்டங்கும் போது அவ்வளோ பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிரும். இன்றைக்கி இந்த அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டருடைய நிலைமை பரிதாப நிலைமை மாதிரி திடீர்னு ஒரு சட்டத்திட்டம் போட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை பரிதாப நிலைமை ஆயிரும். எனவே நண்பர்கள், நான் ஒரு விழிப்புணர்ச்சிக்காண்டி தான் சொல்கிறேன், நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இதை சொல்லலை. அதனால் நம்ம டிசிஓ சங்க ஆப்ரேட்டர்களுக்காக இதை ஒரு கவனத்தில் சொல்லுங்கள். சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் பக்கத்தில் ஒரு 5 ஆப்ரேட்டருக்காவது நீ அக்ரிமெண்ட் பண்ணிட்டியா, லைசன்ஸ் ரெனுவல் பண்ணிட்டியா ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லைன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து எல்லாருக்கும் காத்திருக்கு. எனக்கு காத்திருக்குல்ல, அந்த பண்ணாதவங்களுக்கு காத்திருக்கு, அது யாரும் உதவி செய்ய முடியாமல் போயிடும். எனவே இதெல்லாம் சட்டத்திட்டம், இந்த சட்டத்திட்டம்லாம் வந்து பண்ணணும். அதே மாதிரி கேப் ஃபார்ம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஃபஸ்ட்டு அவன் கேபிள் டிவி தொழில் செய்வதற்கான போஸ்ட் ஆஃபீஸ் லைசன்ஸ் லைவில் இருக்கணும். அக்ரிமெண்ட், இன்டர்கனெக்ட் அக்ரிமெண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட், அதை கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து தொழிலில் கண்டினியூ பண்ண முடியும். இது மாநில சங்கமும் பல தடவை சொல்லியிருக்கு.
சில இது நாங்கள் அக்ரிமெண்ட்னா எதுக்கு அக்ரிமெண்ட் போடணும், ஏதோ கேபிளை விலைக்கு வாங்கிடுவாங்களோ, ஐயோ ஏதோ ஒம்பளை மாட்டிடுவோமோ, அது 25 பக்கம் இருக்கு இங்கிலீஷில் இருக்கோ என்னமோ எழுதியிருக்கோமா, அப்படிலாம் நீ நினைச்சேனோ அது உன்னுடைய முட்டாள்தனம். உன் தொழிலை பாதுகாக்கிறதுக்கு சில சென்ட்ரல் கவர்மெண்டே அந்த அக்ரிமெண்ட்டை வடிவமைச்சிருக்கான். அந்த வடிவமைப்பு தான் நம்மளுடைய எல்லா நிறுவனமும் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உருவாக்கின ஒரு அக்ரிமெண்ட்டு. எனவே இது ஆப்ரேட்டர் அனைவரும் இது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்து நம்ம டிசிஓ சங்க ஆப்ரேட்டரில் அனைவருமே அக்ரிமெண்ட், லைசன்ஸ் ரெனியூவல், கேப் ஃபார்ம் இதெல்லாம் பக்காவாக வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் புதிய புதிய ரூல்கள் வருது. அதனால் நாம் வந்து அதற்கு தயாராக இருக்கேன்னு கூறிக்கொண்டு என்னுடைய ஒரே